வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு வந்து இப்பதான் சோசியல் மீடியால போயிருந்தேன். அப்போ நம்ம பிரதீப் அண்ணா அவர்கள் போட்ட ட்வீட் ஒன்னு, அதுல அவர் வந்து சொன்ன விடியம். அப்போ அங்க சோசியல் மீடியாக்குள்ள போனா வேற குரூப்களையும் போவேன். அப்ப அங்கேயும் வந்து அந்த ஒரு வைல்ட் கார்ட் என்ட்ரி பிரதீப் தான் வருகின்றார். சோ அடுத்த வீக் வந்து பிரதீப்போட தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போஸ்ட், மேபி ரெண்டு மூணு வீடியோக்கள் இன்றும் கூட நமக்கு வர்ற வியூவை விட அங்க வியூ வந்து 26,000-30,000 அப்படின்றக்கு என்னடா இது அப்படின்றக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பல விடயங்கள் ரிசர்ச் பண்ணி உண்மையா சொல்லுவோம், ஆனா நமக்கு வந்து ஒரு 2000 தாண்டதே கஷ்டமா இருக்கும். பட் நான் எப்பயுமே வியூவை பத்தி கவலைப்பட்டதில்ல. பட் அந்த உண்மை வர்சஸ் பொய் அப்படின்னு வரைக்குள்ள, உண்மை வர்சஸ் புரளி, உண்மை வர்சஸ் ரூமர்ஸ் அப்படின்னு வரைக்கும், அந்த ரூமர்ஸுக்கு தான் வந்து மக்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத நினைக்கத்தான் கவலையா கிடைக்கும். மக்கள் எனக்கு கவலையா கிடைக்கும், சரிங்களா? ஓகே, சோ இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் சொன்ன விடயம் என்ன, பிரதீப் அண்ணாவோட வைல்ட் கார்ட் என்ட்ரி, அது தொடர்பான அப்டேட், சரிங்களா? சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரதீப் அண்ணா வந்து கோவால இருக்காங்க. கோவால எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 2023, சரிங்களா, இதுக்குதான் போயிருக்காங்க. நவம்பர் 20 இருந்து நவம்பர் 28 வரைக்கும் அது நடக்கும். சோ இப்ப அண்ணா அங்கதான் ஸ்டே பண்ணிருக்காங்க, சரிங்களா? சோ இப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இப்ப ஒரு 2 hours முதல், 2 hoursன்னா 4:17 போட்டிருக்காரு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 50,000 பேரை கிட்ட பாத்துட்டாங்க. வாவ். சோ பிரதீபர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியாவில இருக்க விதவிதமான நெசவாளிகளோட வாழ்க்கைய செமையா கலர்ஃபுல்லா சூப்பர் மியூசிக்கோட எடுத்திருக்காங்க. ஹவு மச் ரிசர்ச் அண்ட் டிராவல் டு கம்ப்ளீட் திஸ் அமேசிங் பிலிம். வாஸ் சோ ஹாப்பி டு சீ மை சீனியர்ஸ் பிலிம் ஆன் IFFFI's பிக் ஸ்கிரீன். சோ அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டாக்ஸ் ப்ரவுட் ஜூனியர், லோயாலா பிரைட் அப்படின்னு, சரிங்களா? சோ இதை வந்து போட்டிருக்காரு. அவரோட கொலிச்சில படிச்ச சீனியர்ஸ் வந்து இந்த படம் எடுத்து அதை வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு. சோ அந்த இதோட வந்து பேர் வந்து லைஃப் இன் லூம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, சரிங்களா? இதை பத்தி தான் பிரதீப் அண்ணா அவர்கள் போட்டது. ஆக்சுவலா அவர் போட்டு ஒரு 1.5 மணித்திரங்களுக்குள்ளேயே விதவிதமான கட்டுக்கதைகள் வந்து சோசியல் மீடியால போடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு இது ஒன்று பார்த்தேன், அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கான இன்விடேஷன் என்னவோதான் கையில வச்சிருக்காரு. அப்ப அதை வந்து அந்த எடிட் பண்ணிருக்காங்க. எப்படி எல்லாம் எடிட் பண்றாங்கன்னு தெரியல, போட்டோஷாப் பண்ணிக்கிறேன். அதுல வந்து அந்த ரெட் கார்டோட இது அவர் வச்சிருக்க மாதிரியும், இங்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் ஒரு அந்த ஒரு ரெண்டு பேரோட நிற்கிறாரு. ஒரு இடத்துல முகத்தை வந்து கமல்ஹாசன் மாதிரியும், இன்னொருத்தட இதை வந்து விஜய் டிவியில் இருக்கிற ஹேட் அவரோட இதை மாதிரியும் போட்டு பிரதீப் அண்ணா செல்ஃபி போடுற மாதிரி நெக்ஸ்ட் வீக் வர்றாரு அப்படின்ற மாதிரி அதுல ஒரு இது கட்டுக்கதை பந்தி பந்தி ஆடி இருக்காங்க. அண்ட் இன்னொன்று சில வீடியோக்கள், அவங்கள நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம். ஆனா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 50 minutes, வித்தின் 48 minutes வந்து பாத்தீங்கன்னா 25,000-30,000 வியூ அண்ட் 2,000-4,000 லைக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து என்னங்கடா இது உலகம் அப்படின்றது. பேசாம நம்மளும் ஒரு 4-5 பொய்ய வந்து போட்டுட்டு ஒரு 4 வீடியோ போட்டு போயிடலாமான்னு தோணுது. அப்படி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டோம், சரி? ஓகே. சோ இப்படி இருக்கக்குள்ள இதுதான் ஆக்சுவலா பிரதீப் அண்ணா அவர்கள் போட்ட விடயம், சரிங்களா? சரி, இப்ப வைல்ட் கார்டு என்ட்ரி என்ன அப்படின்னா, அது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பிரதீப் அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 அவர் வர்றது 100% இல்லை அப்படின்றதுதான், சரிங்களா? அவர் வந்து அவருடைய ஃபோக்கஸ சினிமால அதை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல கதைகள், நல்ல சிந்தனைகள். இப்ப நம்ம ஒரு டைரக்டர் வந்து ஒரு புது புது விடயங்களை பார்க்கக்குள்ள டிராவல் பண்ணக்குள்ள அவருக்கு ஐடியாக்கள் பிறக்கும், சிந்தனைகள் வந்து தோன்றும், அதன் மூலமா தான் கதைகள் உருவாகும். அந்த முயற்சியில தான் மிஸ்டர் பிரதீப் அண்ணனி அவர்கள், டைரக்டர் பிரதீப் அண்ணனி அவர்கள் வந்து இறங்கி இருக்காங்க. சோ இந்த பிக் பாஸ்ன்றது அவர் வந்து இந்த சீசன் 7 முடிச்சிட்டார் அப்படின்றதான் என்னுடைய தரப்புல இருந்து வருகின்ற அப்டேட். அது என்னுடைய கருத்து இல்ல, இது என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லல, அதை நான் வேற ஒரு வீடியோல நான் சொல்றேன். பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் போட்ட போஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி அவர் வந்து வர மாட்டார், சரிங்களா? சோ இது நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கேன். இவங்க எப்ப அந்த 3 வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொன்னாங்களோ அப்பவே நம்ம போட்டுட்டோம், சான்ஸ் எல்லாம் பிரதீப் அவர்கள் வர மாட்டார் அப்படின்னு. ஈவன் பிரதீப் அண்ணா அவர்களே ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டாங்க,
பட் அதுக்கப்புறமும் மக்கள் வந்து உரிய நபர் சொல்றதை விட வேற நபர்கள் தெரியாத முகங்கள் வாய்ஸ் ஓவர்ஸ் அவனிங்க சொல்றதான் நம்புறானுங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு சரிங்களா. சோ இன்றும் சில பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க ஆனா பிரதீப் வர்றது உண்மையா அப்படின்னு, இல்ல எனக்கு தெரிஞ்சு ஷுவரா வைல்ட் கார்டு என்ட்ரி பிரதீப் அவர்கள் இல்ல சரிங்களா. இதை வந்து நான் சொல்லிக்கிறேன், நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் சம்பந்தமான இன்னொரு டாபிக் ஒன்று போடுறேன் சரிங்களா. உங்களோட கருத்தை சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நன்றி.